உள்ள நிலைமையில் தமிழ்நாட்டுக்குள்ள நிலைமையில் எட்டு வழிச்சாலை முக்கியமான பிரச்சனையே கிடையாது. காவேரி டெல்டாவுக்கு குறுகை சாகுபடிக்கு 12 தண்ணி திறக்கணும், திறந்தீங்களா? திறக்கலை. இந்த எட்டு வழிச்சாலையை 10,000 கோடியில் நீங்கள் செலவு பண்ணுறத சென்னை டு கன்னியாகுமரி இன்னும் எட்டு வழிச்சாலையாக மாற்றுங்க, பல கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறுவாங்க. இதில் என்ன நீங்கள் பிரயோஜனம் இதில் சொல்லுங்க பாப்பா? சேலம் டு சென்னை எட்டு வழியாக சாலை மாற்றுறதுனால என்ன தமிழ்நாடு என்ன மிகப்பெரிய முன்னேற்றமான நாடாக வந்துருமா? ஒரு பிரயோஜனம் இல்லைனால அவங்க ஊருக்கு ஏதோ நன்மை செய்யணுன்ற எண்ணத்தில் மத்திய அரசு கிட்ட போராடி வாங்குற எடப்பாடி பழனிசாமி, தஞ்சை டெல்டா பகுதியில் அந்த ஓஎன்ஜிசி நிப்பாட்டுங்க, நியூட்ரோ திட்டத்தை நிப்பாட்டுங்க, மணல் அள்ளுறதை நிப்பாட்டுங்க, ஊழல் பண்ணுறதை நிப்பாட்டுங்க, அது நிப்பாட்டினா மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் கிடைக்கும். இதில் நீங்கள் சேலஞ்ச் எடுக்கிறத மற்றதில் சேலஞ்ச் எடுங்க, மத்திய அரசு அரட்டுங்க. அரட்டாமல் இந்த திட்டம் வர்றதில் எந்த பிரயோசனமும் இல்லை நாட்டுக்கு. அதுதான் ஒரு நிகழ்ச்சி வந்து தனியார் தொலைக்காட்சி நடத்துதுன்னு சொன்னால் அதில் அரசியல்வாதிகளை கூப்பிட்டு பங்கேற்பது எல்லா டிவிக்கும் உள்ள நிகழ்வு. அதில் நாங்கள் அரசியல்வாதி வர்றவங்க பல்வேறு கருத்துக்களை சொல்லுவோம், ஆளுங்கட்சியை வைவோம், மத்திய அரசை வைவோம், நியூட்ரல் பிரச்சனையை பற்றி பேசுவோம். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இப்படி ஒரு வழக்க போட்டைகளாக அடக்குமுறையை நீங்கள் கையாளுறீங்க. ஜனநாயக விரோதத்துக்கு ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் இது போகிற செயல், இந்த அரசை கண்டிக்கக்கூடிய செயல் என்பதை நான் இந்த நேரத்தில் ஊடகங்களுக்கு சொல்லிக்கிறேன். அவர்லாம் கட்சியே கிடையாது, ஃபஸ்ட்டு எங்கெங்கேயோ இருந்து வந்தவர். இன்றைக்கி ஏதோ அம்மா தலைவியில் இன்றைக்கி மந்திரி ஆகிட்டு கொஞ்சம் பேச வேண்டிய பேச்சை பேசணும். என்ன ஒரு உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கை தள்ளுபடி பண்ணதில் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்களாங்க எஸ்வி சாகரை? மத்திய அரசு சப்போர்ட் பண்ணுவீங்களாக்கு, மாநில அரசு சப்போர்ட் பண்ணுவீங்களாக்க? முதலமைச்சர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொன்னதுக்கு என் மேலே வழக்கு போட்டு 14 நாள் தள்ளாவளத்தில் கையெழுத்து போடுறேன். இது என்ன நாடா? அது ஜனநாயக நாடா? சர்வாதிகார நாடா? இப்படி நிலைமை தான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. மத்திய அரசு மாநில அரசு ஒரு நோட்டு நேர்பாதையில் போகுது. தேர்தல் வரும்போது மக்கள் சரியான தீர்ப்பு கொடுப்பாங்கன்றது எங்களுடைய நம்பிக்கை. To get instant news updates like the Kovai Post page, click on see first to view the news first. Also on YouTube, subscribe to Kovai Post channel to watch interesting news and videos.